கோரிக்கை வலுத்துள்ளது ஏழை விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் பயனாளியின் வங்கிக் கணக்கில் மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் செலுத்தப்படுகிறது தமிழகத்தில் கிசான் சம்மான் திட்டத்தை அமல்படுத்துவதில் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மதுரை திருச்சி கன்னியாகுமரி சேலம் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் போலி பயனாளிகளை உறுப்பினர்களாக சேர்த்து பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் பதினெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்துள்ளது அம்பலமானது பதிமூன்று மாவட்டங்களில் நடைபெற்றுள்ள முறைகேடு தொடர்பாக முதல்கட்ட விசாரணையை துவக்கியுள்ள சிபிசிஐடி போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பெருங்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் சுய சுயஉதவிக்குழுவின் தலைவி ஜீவாவை கைது செய்துள்ளனர் அரசு அதிகாரிகளின் துணை இல்லாமல் இதுபோன்ற மிகப்பெரிய மோசடிகள் நடக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துள்ள அரசியல் கட்சியினர் கடைநிலை ஊழியர்களை கைது செய்வதற்கு பதில் அதிகாரிகளை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த சிபிசிஐடி கூட இன்றைக்கு யாரை விசாரிக்க குறிப்பாக உயர் மட்டத்தில் இருக்கிற வேளாண் இயக்குநர்கள் உதவி இயக்குனர் என்று சொல்லப்படுகிற அந்த இயக்குநர்ந்து விவசாரணை துவங்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க மூலியமாக தான் இது வந்திருக்குது வெளியே வேளாண்மை துறையில் இருக்கிற இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் வெளியே இதற்கான தீர்வு வராது அவள் எடுப்பதோடு மட்டும் நம்ம அவருடைய ஒட்டுமொத்த இதுவரைக்கும் வந்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும்